சசிகலாவுக்கு தீவிர நிமோனியா காய்ச்சல் திணறலால் பெங்களூரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சசிகலாவுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதியானது அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் டாக்டர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு நிமோனியா காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது சசிகலா அதிதீவிர நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் ரத்த அழுத்தம் நீரிழிவு தைராய்டு போன்ற பிரச்சினைகளும் சசிகலாவுக்கு உள்ளன சசிகலாவின் உடல்நலை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாக பெங்களூரு விக்டோரியா அரசு மருத்துவமனை கூறியுள்ளது அமைச்சர் விஜயபாஸ்கர் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் கொரோனா தடுப்பூசி பதினாறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் போடப்பட்டு வருகிறது தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழக சுகாதாரத்துறை ஏற்பாடுகள் செய்துள்ளது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் நோக்கில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் தந்தையைப் போலவே கட்சி தாவும் மகன் காங்கிரஸ் செயல் தலைவர்களில் ஒருவரான மோகன் குமாரமங்கலம் கட்சி மீது அதிருப்தியில் உள்ளார் இதற்கு முக்கிய காரணம் இவர் பரிந்துரைத்த ஆட்களுக்கு கட்சியில் பதவி தரவில்லை என்பதால்தான் இவரது தந்தை ரங்கராஜன் குமாரமங்கலம் காங்கிரஸ் சார்பாக இருமுறை எம்பியாக இருந்தவர் பின்னர் பாஜகவுக்கு தாவிய மத்திய அமைச்சராகவும் செயல்பட்டார் மகன் குமாரமங்கலத்தின் அத்தை லலிதா குமாரமங்கலம் பாஜகவில் உள்ளார் தற்போது காங்கிரஸ் கட்சி மேல் விரக்தியில் உள்ளதால் பாஜகவுக்கு தாவி விடலாம் என்ற யோசனையில் உள்ளாராம் ஒருவேளை ஓமலூர் பகுதியில் சீட் கிடைத்தால் அதிமுகவுக்கு தாவலாம் என்ற எண்ணமும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சோனியாவின் கோபம் ஸ்டாலின் கெஞ்சல் புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை நம்மை துளியும் அளிப்பதில்லை அதனால் வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் மாநிலத்தில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறும் அப்படி நடக்கவில்லை என்றால் இந்த மேடையிலேயே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என கொந்தளித்து பேசியிருந்தார் ஜெகத் ரட்சகன் சோனியா மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியுடன் ஜெகத் ரட்சிகன் பேசியதைக் கேட்டு தெரிந்து கொண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார் முன்னாள் மத்திய நிதி மந்திரி ப சிதம்பரத்திற்கு அழைப்பு விடுத்தார் சிதம்பரம் பேச ஆரம்பிக்கும் முன்பே சோனியா படப்படவ என பொரிந்து தள்ளிவிட்டார் நம்மை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க இவங்க செஞ்ச ஊழலால் தான் இரண்டாயிரத்தி பதினாலில் நாம் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போச்சு அதையெல்லாம் மறந்துட்டு பேசுகிறாங்க பிஜேபிக்காரங்க இன்றைக்கு வரைக்கும் அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது உடனே ஸ்டாலின் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க இல்லைனா நடக்கிறதே வேற என்று கூறிவிட்டார் அதை கேட்ட ஸ்டாலின் ரொம்பவே பயந்து போய்விட்டார் ஜெகத் ரட்சகன் விளையாட்டுக்காக அப்படி பேசியிருக்கலாம் என்று அசடு வழிந்த ஸ்டாலின் இனி இதை பற்றி மூச்சே விடமாட்டோம் நடந்ததை கெட்ட கனவாக மறந்துவிடுங்கள் என்று சிதம்பரத்திடம் கெஞ்சி கூத்தாடியுள்ளார் உதயநிதி ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விவகாரம் தற்போது சூடுபிடித்துள்ளது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் என்பதும் அவர்களில் ஒருவர் அதிமுக நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் தொடர்பு இருப்பதாக தேர்தல் பிரச்சார மேடையில் பேசினார் இவருடைய இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தன்னை தொடர்பு படுத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்ற மனு ஒன்றை பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்தார் மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அளிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் பணிகள் என தமிழக அரசியல் களமே அனல் பறக்கும் வேளையில் பிரதான கட்சிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி தேர்தல் குறித்த ஆலோசனைகளை தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வழங்கி வருகின்றன தற்போது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளனர் சசிகலா விடுதலை சட்டமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடம் திறப்பு பற்றி அதில் ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன குடியரசு தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் ரத்து சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் குடியரசு தின விழாவை பார்க்க மக்கள் மாணவர்கள் குழந்தைகள் நேரில் வருவதை தவிர்க்க வேண்டும் என தமிழக அரசு திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கொரோனா காரணமாக குடியரசு தின விழாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வீடுகளுக்கே சென்று ஆட்சியர்கள் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது குடியரசு தினத்தன்று சென்னை மெரினா கடற்கரையில் காலை எட்டு மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொடியேற்றி வைக்கிறார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை தவிர்த்து வழக்கம் போல பல்வேறு துறையின் அணிவகுப்புகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சசிகலாவிற்காக சிறப்பு பூஜை செய்த அஇதிமுக முன்னாள் எம்எல்ஏ பெங்களூரு சிறையில் இருந்து உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சசிகலா பூரண நலம் பெற வேண்டி நால்வேறு பகுதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதியின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் இன்று தனது குடும்பத்தினருடன் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜையில் ஈடுபட்டார் சசிகலா பூரண நலம் பெற்று தமிழகம் வந்து தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற தனது விருப்பம் காரணமாக இந்த சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பூஜையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார் ரம்மி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்